முதிரக சிங்கல் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரக தோஷங்களை போக்கும் உணவு பரிகாரங்கள் உணவுப் பொருட்களின் மூலமாக பல்வேறு கிரக தோஷங்களை நம்ம கட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியும் ஹெல்த் தெரப்பிலேருந்து சில விஷயம் உங்களுக்காக உணவுப் பொருட்களை கொண்டு கிரக தோஷங்களை நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய முறை முறை வந்து இதில் சொல்லப்படுது அதுக்குண்டான பதிவு தான் அன்பர்களே இது வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் ஜாதகத்தில் இல்லைன்னா கோச்சாரத்தில் குரு வலிமை இழந்து இருந்தா மஞ்சள் பாலில் ஒரு மேஜை கரண்டி அளவு கலந்து குடிச்சிட்டு வர்றது பரிகாரமா உங்களுக்கு இருக்கும் வெளியில போகும் பொழுது நீங்க மஞ்சளை உங்க கூட எடுத்துட்டு போகலாம் மேலும் மஞ்சள் நீங்க தானம் செய்யலாம் மஞ்சள் ஆண்கள் நெத்தியில இட்டுக்கிறதும் பெண்கள் முகத்துல பூசிக்கிறதும் மிக சிறப்பு தரும் ஜாதகத்தில் வியாழன் ஒன்று மூணு ஏழு இல்லைனா பதினோராவது இடத்துல அமர உடலில் ஹார்மோன் பிரச்சனைகள் வரலாம் அதுக்கு நீங்கள் இந்த பாலில் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்ற பரிகாரம் மிக சிறந்ததாக இருக்கும் குரு கெட்டிருக்கும் சமயம் மஞ்சள் காமாலை நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இந்த பரிகார மு பரிகார முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜிலேபி சுக்கரன் கெட்டிருப்பின் ஜிலேபி சாப்பிட்டு வருவது மிக சிறந்த ஒன்று தினசரி காலையில் நீங்கள் ஒன்று சாப்பிடலாம் சக்கரை நோய் இருக்கிறவங்க சர்க்கரை இல்லாத ஜிலேபி வாங்கி சாப்பிடலாம் குழந்தை பேர் தாமதமாகும் பெண்கள் இதை தினசரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சிறந்த பலன் கிடைக்கும் நீங்கள் தின தினக்கும் ஒன்று சாப்பிட்றது போதுமானதாக இருக்கும் மேலும் உங்களுடைய முக வசீகரத்தை உண்டு பண்ணும் அதுக்குண்டான பலன் இதில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கோதுமை தந்தையோட பிரச்சனை அரசு விவகாரங்களில் தொல்லை வலது கண் நோய் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதனால் வரும் அப்படின்னா சூரியன் பலவீனமாக இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் மேலும் சூரியன் ஜாதகத்தில் இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் இருந்தாலும் சிறிதளவு கோதுமையை ஓடும் சுத்தமான நீரில் நாற்பத்தி மூணு நாள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓடும் நீரில் நீங்கள் அதை விடணும் அந்த கோதுமை இருக்கு இல்லையா அதை மேலும் சூரியனை வலுப்படுத்துறதுக்கு அஞ்சு டம்ளர் சுத்த குடிநீர் எடுத்து அந்த அஞ்சு டம்ளரில் சுத்தமான குடிநீர் எடுத்து அதில் கோதுமை கால் கிலோ மற்றும் கருப்பு உளுந்து கால் கிலோ கலந்து அடுப்பில் வச்சு அதை பாதியாக வரும் வர வரும் அளவுக்கு கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா சுத்தம் செஞ்சு அதை ஒரு நாளில் மூணு முறையாக அருந்தணும் ஒரு நாளைக்கு மூணு முறையாக நீங்கள் அதை அருந்தணும் இதை வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வந்தீங்கன்னா சூரியனுக்கு மிக பலம் வாய்ந்த பரிகாரமா இது அமையும் இந்த பானம் அதாவது நீங்கள் குடிக்கிறீங்க இல்லையா அந்த கொதிக்க வச்ச அந்த தண்ணி சுத்தப்படுத்தின அந்த கோதுமை தண்ணி அது வந்து உங்களுடைய உடலை மிகவும் பலப்படுத்தும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நெல்லிக்கனி குரல் பிரச்சனை இல்லைனா திக்கு வாய் சரியாக பேச்சு வராத தன்மன் ஞாபக மருதி அப்புறம் வந்து நண்பர்களுடைய சண்டை சண்டை அப்புறம் சகோதரிகள் அவங்க கூட இருக்கிற சண்டை ரத்த அழுத்தம் பலவீனமான எலும்பு மலம் சரியாக வெளியேறாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் புதனால் ஏற்படும் இதுக்கு தினசரி ஒரு நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு வர்றது மிக சிறந்த பரிகாரமாக அமையும் இல்லைன்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் பவுட்ரை நீங்கள் நீரில் கலக்கி குடிச்சிட்டு வரலாம் மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா கல்வியில் மிக நல்ல முறையில் அவங்க தேர்ச்சி பெறுவாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அரிசி சந்திரனை வல் வலுப்படுத்த மிக சிறந்த பரிகாரமாக அரிசி அமையுது அதை நீங்கள் தானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களோட உங்களுடைய தாயை சிறிது அரிசி மற்றும் காசோட தாம்பலம் கொடுத்து நீங்கள் ஆசிர்வாதம் வாங்குனீங்க அப்படின்னா சந்திரன் நம்மளோட உங்களுடைய ஜாதகத்தில் வந்து வலுவாகும் இந்த பரிகார முறை சந்திரனை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றா அமையுது வெள்ளை சாதத்தை பெசஞ்சு இந்துப்பு மற்றும் சிறிது மிளக பொடி பண்ணி கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் உங்களுக்கு மெலியும் சந்திரனுக்கும் ஒரு பரிகார முறை முறையாக இது அமையுது அன்பர்களே இது ரொம்ப ரொம்ப ஒரு பலனளிக்கக்கூடிய பரிகார முறைங்க கிரக தோஷம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய முழு விளக்கம் இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது உணவுப் பொருட்களை கொண்டு இது வந்து கொஞ்சம் உணவுப் பொருட்கள் தான் இருக்கு இதை கொண்டு நீங்க உங்களுடைய கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்த பலன் இருக்கும் அன்பர்களே நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம் பல நன்மைகள் பல சிறப்புகள் பல மங்களம் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களே இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்